விஜய் வந்து ஒரு மரக்கன்று நட்டிருந்தாரு. சோஷியல் கன்சர்னுங்கிறது வந்து வீட்டுக்குள்ள மரம் நடுறது இல்ல, வெளியில மரம் நடுறது. ஸோ ஆக்டர் விவேக் பார்த்து கத்துக்கோங்கன்னு சொல்லி நான் ட்வீட் போட்டிருந்தேன். ஸோ விவேக் வந்து அதுக்கு ரிப்ளை பண்ணியிருக்காரு, நான் வந்து விஜய் கிட்ட வந்து அப்பாலஜைஸ் பண்ணோம், ஏன்னா விஜய் ஃபேன்ஸ்லாம் வந்து கோவப்படுறாங்கன்னு. பொது வாழ்க்கையில் இருக்க எல்லாருமே, அது நடிகர் நடிகைகளாக இருக்கட்டும், இல்லைனா அரசியல்வாதிகளாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தொழிலதிபர்களாக இருக்கட்டும், விமர்சனங்களுக்கு உட்படுறது வந்து தவிர்க்க முடியாத விஷயம். ஏன்னா நானே வந்து நிறைய விமர்சனங்கள் வந்து என்னை பற்றி போயிட்டு தான் இருக்கு. ஆனால் ரொம்ப தகாத அப்யூசிவான விமர்சனங்களுக்கு மட்டும்தான் நான் வந்து பதில் கொடுத்துருக்கேன். அண்ட் நான் இதை ரெண்டு மூணு வாட்டி ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதனால தான் ஒரு மிரரா இது எப்படி இருக்கும்னு காட்டுறதுக்காக தான் விஜயோட வைஃப் வந்து நான் இழுத்து பேசியிருந்தேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா விவேக் சார், இப்போ இந்த விஜய் ஆகட்டும், இல்லை சூர்யா ஆகட்டும், இல்லை மற்ற மேல் ஆர்டிஸ்டா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் மீரா மிதுன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நீங்க சொல்வீங்களா, இல்லை குரல் எழுப்பீங்களா, வாய்ஸ் கொடுப்பீங்களா? எனக்கு உங்க மேல நிறைய ரெஸ்பெக்ட் இருக்கு. நீங்க வந்து ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயியா இருந்து அதுக்கப்புறம் சினிமால வரணும்னு ஆசைப்பட்டு பாலச்சந்தரால கண்டெடுக்கப்பட்டு கஷ்டப்பட்டு இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு பெரிய பேர் எடுத்து இவ்வளோ வளர்ந்து நிக்கிற நீங்க, இவ்வளோ கஷ்டப்பட்டு சுயம்புவா வளர்ந்த நீங்க எல்லாரும் கூட ஏன் இந்த மாதிரி கோலிவுட் மாஃபியாவோட கண்ட்ரோல்ல இருக்கீங்கன்னு வந்து எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ட் திஸ் இஸ் நாட் அ வெரி மச் வெல்கம் சிச்சுவேஷன் இன் தமிழ்நாடு ஆர் கோலிவுட் மீடியா. I don't understand. In the Vijay Surya, yaar, enamo vandu they are the one who's like holding up the whole of Tamil Nadu mari. Avanga pay panni 4-5 media ku kaas kuduthu indha maadhiri oru build up kuduthittu irukanga. Evlo naal ivanga vandu indha maadhiri oru woman ah vandu ippadi harass panni ivlo against ah panna mudiyum nu enakku theriyala. Ellarku ella vishayamo theriyum. Ellarum ellathiyum paathidha irukanga. So Vivek sir, why don't you suggest or why don't you put a tweet that Vijay and Surya should apologize to Miss Meera?